ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அனிமல் கேலரி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு வித்தியாசமான ஒரு அனிமல் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு தான் வீடியோவை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் வக்வீட்டான்னு சொல்லப்படுற ஒரு வகையான மீனினத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து மெக்சிகோவில் இருக்க பாஜா கலிஃபோர்னியான்னு சொல்லப்படுற இடத்துல உள்ள கல்ஃப் ஆஃப் கலிஃபோர்னியா அப்படிங்கிற இடத்துல உயிர் வாழ்றதா சொல்லப்படுது. இந்த வக்யூட்டாங்கிற மீனினம் பார்த்தீங்கன்னா 5 அடி நீளமாக வளரக்கூடியது. இது கடலில் உயிர் வாழ்கிற மிக சிறிய செட்டாசியன்ஸ்னு சொல்லப்படுது. செட்டாசியன்ஸ்னு சொல்கிறது வந்து கடலில் உயிர் வாழ்கிற பாலூட்டிகள், அதாவது திமிங்கலம், புறா மீன் அந்த மாதிரி உயிரினங்கள் தான் செட்டாசியன்ஸ்னு சொல்லுவாங்க. அது அந்த வகை செட்டாசியன்ஸில் இது சின்ன செட்டாசியன்னு சொல்லப்படுது. இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த வக்வீட்டான்னு சொல்லப்படுற மீனுனா அழியிற தருவாயில் இருக்குதுன்னும், மேலும் இது அழியிறதுக்கு கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் இருக்கு, IUCN ரெட் லிஸ்டில் சேர்த்துருக்காங்க. ஏன்னா இது வந்து இல்லீகல் டட்டோபான்னு சொல்லப்படுற ஒரு வகையான மீனத்தை பிடிக்கிற மீனவர்கள் இந்த மீனையும் கொள்றதுனால ரெட் லிஸ்டில் போட்டிருக்காங்க. இந்த மீனினத்தை பற்றி கெனத் எஸ்.நோரிஸ்னும் வில்லியம் என்.மெக்ஃபார்லாண்ட்னு சொல்லப்படுற ரெண்டு ஜூலஜிஸ்டால 1958 முதன்முதலில் டிஸ்கிரைப் பண்ணப்பட்டுச்சு. இது பொதுவாக சாம்பல் நிறத்துலையும் அடிப்பகுதி வெள்ளையாகவும் தான் இருக்கும். செட்டாசியன்ஸில் இந்த வக்வீட்டாவை மிகவும் லேசாக அடையாளம் காணலாம். ஏன்னா இதோட உடலமைப்பு வித்தியாசமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோட உதடுகளும் கண்களையும் சுற்றி கருப்பு கலர் சிட்டுக்கள் மாதிரி, அதாவது கருப்பு கலரில் ஒரு வளையம் மாதிரி ஒரு ஷேப் ஒன்று காணப்படுது. இதனால் இது வித்தியாசமாக இனம் காணப்படுது. இது வந்து 27 கிலோவிலேருந்து 68 கிலோ வரைக்கும் மேக்ஸிமம் வெயிட் போடும். ஒவ்வொன்றும் அதுக்கு மேலேயும் வெயிட் இருக்கும். இந்த வக்யூட்டா மீனினங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பிட்ஸ்னு சொல்லப்படுற மீனினத்தையும், ஆழத்தில் அப்படின்னா கடலுக்கு அடியில் ஆழத்தில் இருக்க மீன்களையும், க்ரோக்கர்னு சொல்லப்படுற ஒரு வகையான மீன் வகைகளையும் சாப்பிட்றதா சொல்லப்படுது. இந்த வக்யூட்டா மீன்களில் ஃபீமேல் பார்த்தீங்கன்னா 10 to 11 months வரைக்கும் ப்ரெக்னெண்ட்டாக இருந்து குஞ்சு பொறிக்குது. இதோட லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 20 வருஷம் வரைக்கும் உயிர் வாழுது. ஆனால் இப்போ வந்து அந்த டாட்டாவோபான்னு சொல்லப்படுற மீனினத்தை வேட்டையாடக்குள்ள இந்த மீனையும் கொள்றதால ஒவ்வொரு மீன்கள் 20 வருஷத்தை விட குறைவானவர்கள் உயிர் வாழ்றதா குறிப்பிடப்படுது. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் வக்வீட்டான்னு சொல்லப்படுற ஒரு வகையான மீனினத்தை பற்றி பார்த்தோம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய்.